வடசென்னை மக்களவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு ஆர் சி பால் கனகராஜ். உங்கள் வேட்பாளர், உங்களுக்கான வேட்பாளர். வாக்களிப்பீர் பலாப்பழ சின்னத்தில். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் கைப்பற்றப்பட்ட பணத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் இருந்து சனிக்கிழமை இரவு நெல்லை சென்ற நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து 3,99,00,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இந்த பணம் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என்று செய்திகள் பரவின. இந்த விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த தமிழக தேர்தல் துறை அதிகாரி சத்யபிரதா சாஹூ, தேர்தல் நேரத்தில் 10,00,000 ரூபாய்க்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டால் வருமான வரித்துறையினர்தான் விசாரணை செய்வார்கள். பறிமுதல் தொடர்பான அனைத்து தகவலும் வருமான வரித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் வருமான வரித்துறை விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அவர்கள் உரிய விசாரணையை மேற்கொள்வார்கள் என்று பதிலளித்தார். இந்த சூழலில் பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எனக்கு சொந்தமான எந்த பணமும் பறிமுதல் செய்யப்படவில்லை. பறிமுதல் செய்யப்பட்ட பணத்திற்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. எனக்கு நெருக்கடி கொடுக்க சிலர் முயற்சி செய்கின்றனர், என்னை டார்கெட் செய்கின்றனர் என்பது மட்டும் தெரிகிறது. எனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இதுபோன்ற காரியங்களில் ஈடுபடுகின்றனர் என்று விமர்சித்துள்ளார். மேலும் இது மக்களை திசை திருப்ப திமுகவினர் செய்த வேலை என்று குற்றம் சாட்டிய அவர், தனக்கு மக்களின் ஆதரவு உள்ளதால் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி என்று தெரிவித்துள்ளார்.